நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். நான் ஒரு வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டில் பாத்ரூமில் குளிக்க நாங்கள் அங்கே தங்கியிருந்தால் குளிக்க போகும்போது அந்த வீட்டம்மாவோட பெயர் அந்த ஷாம்பு பாட்டிலில் பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. அட என்னடா இது, ஐஸ்வர்யா ராய் முகத்தை பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்குறேன், சன் சில்க்னு போட்டிருப்பாங்க, ஹெட் அண்ட் ஷோல்டர்னு போட்டிருப்பாங்க, நம்ம பேரே ஷாம்புல பிரிண்ட் பண்ணி வருதா, அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்கு ஷாம்புல அந்த டப்பாவில். ஒரே ஆச்சரியம் எனக்கு. உடனே குடுகுடுன்னு லியோ பார்த்து பாருங்கப்பா, அப்போதான் பர்சனலைஸ்டா அது பேர் அப்படின்னா என்னன்னா பிரத்யேகமாய் உங்க பேரே நாங்கள் அச்சு அப்படிதான் பிசாசு ஆயுதத்தை உண்டாக்குறோம், பிரத்யேகமாய் உங்களுக்காக. எப்படி இந்த அம்மா வந்து காசு இல்லாமல் இருந்துரும், ஆனால் இந்த அம்மா ஒரு வார்த்தைக்கு நிற்காது அப்படின்னு பிசாசுக்கு தெரியும். அதுக்காகவே நாலு பேரும் அனுப்பிச்சு வைப்பான். எதுக்கு? நொறுக்கிறதுக்கு. இந்த அம்மா யார் என்ன பேசினா அது கண்டுவே கண்டா, நீ என்ன வேணா பேசிட்டு போ, ஆனால் இந்த அம்மா கையில் காசு இல்லைன்னா இது ஜெபிக்க. உங்களுக்கு நான் சொல்றது விளங்குதா? நம்முடைய வீக்னஸ், உங்க வீக்னஸ் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ பிசாசுக்கு நல்லா தெரியும். எப்படி உங்க முடி ட்ரையா கேட்குறான் அவனே, கேட்டு அவன் என்ன பண்ணிப்பான், பிரத்யேகமாய் ஆயுதங்களே உண்டாக்குவான். எப்படிங்க? அதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உனக்கு விரோதமாக ஆயுதம் உருவாக்கப்படுது. ஆனா இங்க கர்த்தர் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார். அல்லேலூயா. உருவாக்கப்பட்டு 1000 ரூபாய் கொடுத்து இந்த ஷாம்புவை வாங்கினாலும் உன் தலைமுடியில ஒரு மாற்றமும் வராது. அல்லேலூயா. உண்மை அந்த ஷாம்பு நீங்க அவ்வளவு கொடுத்து வாங்கினாலும் அது போட நல்லா குடிச்சிட்டு போட என்ன என்ன வச்சுட்டு வந்திருக்கே அப்படின்னு அப்படிதான் இருக்கும். அதே போல ஆண்டவர் சொல்றார், ஒன்னும் வாய்க்காது. இந்த உருவாக்குகிறதற்கும் வாய்க்காதே போகிறதற்கும் இடையில கர்த்தர் உங்களை நிறுத்த விரும்புறாரு. அவங்க பேர் தான் என்ன தெரியுமா? எசர். இப்ப யோசிச்சு பாரு, இப்ப ஒரு ஆயுதம் உருவாக்கி நேரா வந்துட்டு இருக்கு, இது வாய்க்காதே அப்படியே போயிருமா? அது பாட்டு யூ டர்ன் எடுத்து போயிருமா? ஆண்டவர் டிராபிக் சிக்னல் பார்த்துருக்கீங்களா? டிராபிக் போலீஸ் வர்றவங்கள இப்படி போ இப்படி போ இப்படி போ அப்படின்னு ஆண்டவர் சொன்ன உடனே அந்த ஆயுதம் வருந்து அப்படியே யூ டர்ன் எடுத்து போயிருமா? போகாது. இப்ப ஒரு ஆயுதத்தை பிசாசு உருவாக்குறான். நம்ம பைபிள் ஆமதானே, நான் எஸ்தருக்கே வரேன். இப்ப ஆமான் என்கிற ஒரு மனுஷனை வச்சு ஆயுதத்தை பிசாசு உருவாக்குறான். இப்ப விசாசு உருவாக்கி இந்த ஆயுதம் வந்துட்டே இருக்கு, ஒரு அம்பு வரதா யோசிச்சுக்கோங்க. இப்ப இந்த அம்பு நேர யூத ஜனங்களுக்கு நேரா வந்துட்டு இருக்கு. இப்ப கர்த்தர் எஸ்தர போய் நடுவில் நிக்க வைக்கிறார். அல்லேலூயா. யார நிக்க வைக்கிறார் தெரியுமா? எஸ்தர. புழுவெல்லாம் நிக்க வச்சா புழுவை தொலைச்சிட்டு அம்பு போயிடும். நிக்க வேண்டியது இரும்பு வெண்கலம் நின்று நிக்குது. இப்ப எஸ்தர் நிக்கிறா போய் இப்ப புழுவா இருந்தவளை இரும்பா மாத்தி இப்ப அம்பு நேரா வருது. எஸ்தர் நடுவுல நிக்கிறா. எஸ்தரை பார்த்தால்தான் அம்பு அப்படியே யூ டர்ன் எடுத்து போகுது. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும் நீங்க நடுவுல நிக்கணும். அவ தான் சொல்றா. அவ என்ன சொல்றா பாருங்க, அந்த வசனத்துல நான் நிக்கிறேன், என்ன நீ வர? ஆமே. போய் ஜபத்துல முழங்கால் படிட்டு ஆவியல் நிரம்பி அந்நிய பாஷை பேசி சொல்லணும் பிசாசு. பிசாசே எசர் நான் நிக்கிறேன். அவ என்ன சொல்றா? சமாதானம் உள்ளவளாய் நான் நிக்கிறேன், நீ எப்படி என் பட்டணத்தை அழிப்ப? நீ எப்படி அழிப்ப? சவால் விடணும். ஹல்லேலூயா. நான் அதான் சொல்றேன், அதனால சொல்றேன், மூளைக்கும் புத்திக்கும் வாய்க்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்கு. கர்த்தர் வந்து எப்பொழுதுமே உங்க வாயை உற்று கவனிப்பார். ஹல்லேலூயா. ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டு பிரச்சனையா இருக்கும் போதுதான், நீங்க பிரச்சனையே இல்லாத போது இயேசு நல்லவ இயேசு. எங்க மாமா அப்படிதான் கை தட்டுவார். எங்க மாமா சாதாரணமா இப்படிலாம் கை தட்ட மாட்டார். பக்கத்துல உட்காரவே முடியாது, முட்டில் தான் இருப்பார். இப்படி தட்டிக்கிட்டே இருப்பார். இயேசு நல்லவ இப்படி கை ரெண்டு கையும் மைக் இருக்கிறதுனால தட்ட வரல. தட்டிக்கிட்டே இருப்பாரா இப்படி இப்படி. என் குட்டி தம்பி அவங்க பையன் இருப்பான், அவன் ஏதாவது சேட்டை பண்ணிட்டே இயேசு நல்லவர் அடி தட்டுவார். சிரிப்பா இருக்கும். நான் எப்படி தெரியுமா, கை தட்டுறதுல ஒரு ட்ரிக் இருக்கு. என்ன தெரியுமா ட்ரிக்கு? யாரு நல்ல உள்ள நல்ல ஃப்ரீயா இருந்தாங்கன்னா அவங்க கை நல்லா தட்டுவாங்க. பாத்திருக்கேடா, சில பேர் கை தட்டுவாங்க. Thank you.
யூத்ஸ் தான் நிறைய கை தட்டுவோம், போட்டி போட்டு தட்டுவோம், இந்த மாதிரி தான் உட்காந்துப்போம். யார் வேகமாக தட்டுறா கையெல்லாம் அப்படி செவந்துரும். நான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, வர்ஷிப்பெல்லாம் முடித்தா இப்படி கை கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடும், அப்படி தட்டுவோம். ஹலலூயா, பாஸ்டருக்காக இல்லை கர்த்தருக்காக. ஹலலூயா, என் கை ஆடினதும் என் கை செவந்ததையும் என் கை வலிச்சதையும் பாஸ்டர் பார்க்கல, கர்த்தர் பார்த்தார். ஹலலூயா, என் குடும்பம் நெருக்கத்தில் நொறுக்கப்பட்டு அப்பா ஒரு இடத்துல, அம்மா ஒரு இடத்துல, தங்கச்சி ஒரு இடத்துல, மக ஒரு இடத்துல, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க முடியாம நெருக்கத்துல இருக்கும் பொழுதுதான் அப்படி நான் கை தட்டினேன். குடும்பமே சிதறப்பட்டிருக்கும் போது என் கரங்கள் வேகமாய் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தது. அலலூயா, என் பிரச்சனையை காண்பிச்சு என் பிரச்சனையை சொல்லி கர்த்தரை விட்டு தூரம் போகிறது ஒரு கூட்டம், என் பிரச்சனையை சொல்லி சொல்லியே அவர்கிட்ட போறது ஒரு கூட்டம். அலலூயா, பிசாசு ஆயுதத்தை உண்டாக்குனா நீங்க அதை ஆசீர்வாதமா மாற்றணும். அலலூயா, இப்ப யோசிச்சு பாருங்க, எசராய் அவள் நடுவுல நின்ற உடனே அவள் காப்பாற்ற மட்டும் காப்பாற்றல, வசனம் சொல்லுது மொர்தெகாய்க்கு ப்ரமோஷன். அலலூயா, அலலூயா, எசராய் நீங்க நின்னுட்டீங்கன்னா உங்க வீட்டுக்காருக்கு ப்ரமோஷனுங்க, எசரா நீங்க நின்னுட்டீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு ப்ரமோஷனுங்க, எசரா நீங்க நின்னுட்டீங்கன்னா கர்த்தர் உங்க பிள்ளைகளை வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார், ஆயுதம் உருவாக்கப்படும். ஒரு பிள்ளைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த உடனேதான் பிசாசு ஆயுதத்தை உருவாக்குவான். அல்லேலூயா. ஆனா நீங்களும் விலகி போயிட்டீங்கன்னா யாருங்க அந்த பிள்ளைக்கு காப்பாற்றுறா நிக்க முடியும்? Who can save the child? ஆமே, நம்புறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு என்னை எசராய் மாற்றணும், என்னை வெண்கலமா மாற்றணும், என்னை இரும்பா மாற்றணும், என்னை யந்திரமா மாற்றணும். பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.